பாஸ்மதி அல்லாத அரிசியை ஏற்றுமதி செய்வதற்கு இந்திய அரசு தடை விதித்துள்ளது. தாமதமாக வந்த பருவமழையாலும் தொடர்ந்து ஏற்படும் காலநிலை மாறுபாடுகளாலும் நெல் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த 12 மாதங்களில் அரிசியின் சந்தை விலை 11.5% அதிகரித்துள்ளதாலும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஒரு மாதத்தில் அரிசியின் விலை 3% அதிகரித்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. முன்பு கம்யூனிஸ்டுகளை கிண்டல் செய்ய ஒரு வாசகம் சொல்வார்கள், மாஸ்கோவில் மழை பெய்தால் மதுரையில் அவர்கள் குடைபிடிப்பார்கள் என்று. உலகமயமாக்கலுக்கு பின்பு இதுவே நிதர்சனமாகிவிட்டது. உலகமயமாக்கல் புதிய உலக ஒழுங்கை கட்டமைத்தது. இங்கு எதுவும் தனித்து இல்லை என்பதே அது. இந்த உலக வலையை இணைப்பது அந்தந்த நாடுகள் எடுக்கும் கொள்கை முடிவு எனும் கன்னிகள். அதில் ஒரு கன்னியில் ஏற்படும் தாக்கம் ஒட்டுமொத்த உலக இயங்கியலிலும் தாக்கம் செலுத்தும். கோவிட் காலங்களை நினைவு கூற முடிகிறதா? ஒரு பக்கம் மக்கள் கூட்டம் கூட்டமாக வீதியில் இறங்கி நடந்து போக, மத்திய தர வர்க்கம் தங்கள் உணவுக்காக கடைகளில் கூட்டம் கூட்டமாக நின்று மொத்த கொள்முதல் செய்தார்களே. அப்போது நமக்கு சில சொற்கள் அறிமுகமாகின. அதில் ஒன்று பானிக் பையிங். அதுதான் இப்போது அமெரிக்காவில் நடந்து கொண்டிருக்கிறது. வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் அரிசியை மொத்தமாக வாங்க கடைகளில் குவிகிறார்கள். ஓரளவு நிலைமை கட்டுக்குள் இருந்தாலும் இந்தியாவில் அரிசி ஏற்றுமதி தடை என்பது பெரும் அச்சத்தை அங்கு விதைத்திருக்கிறது. அந்த அச்சத்தில் நியாயம் இல்லாமலும் இல்லை. ஏனெனில் சர்வதேச அளவில் இந்தியா மிகப்பெரிய அரிசி ஏற்றுமதியாளர். அதை உள்வாங்கினாலே ஏன் அமெரிக்கர்கள் அச்சப்படுகிறார்கள் என்ற காரணம் புரியும். சரி, உலகின் மிகப்பெரிய அரிசி உற்பத்தியாளரான இந்தியா அரிசி ஏற்றுமதிக்கு தடை விதித்தது ஏன்? உலக அரசியலை கடந்து கொஞ்சம் சூழலியலையும் தெரிந்து கொண்டால் இந்த காரணத்தை புரிந்து கொள்ளலாம். எல் நினோ தெற்கு அலைவின் ஒரு அங்கமான எல் நினோ காலகட்டத்தில் இப்போது இருக்கிறோம். எல் நினோவின் போது பொதுவாக வெப்பநிலை அதிகமாகவும் மழைப்பொழிவு குறைவாகவும் காணப்படும். இதுபோன்ற பாதிப்புகள் ஏற்கனவே உலகின் பல நாடுகளில் வரத் தொடங்கிவிட்டன. உதாரணமாக தாய்லாந்தில் சென்ற ஆண்டை விட 28% குறைவான மழையே பதிவாகியுள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை இந்த ஆண்டின் தென்மேற்கு பருவமழை தாமதமாக தொடங்கினாலும் தீவிரமாக இருக்கிறது. அது விவசாயத்தை பாதிக்கிறது. வட இந்தியாவின் பல மாநிலங்களில் கடும் மழைப்பொழிவால் நெற்பயிர்கள் முழுகின. பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. பிற மாநிலங்களில் நடவுக்கு காத்திருந்த வயல்கள் மழையில்லாமல் காலியாக கிடக்கின்றன. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது சென்ற ஆண்டை விட 6% குறைவான பரப்பளவிலேயே நெல் பயிரிடப்பட்டிருக்கிறது. பருவமழையின் தொடக்கத்திலேயே இத்தனை பிரச்சனைகள் ஏற்பட்டிருப்பது கொஞ்சம் அச்சமூட்டுகிறது. இதற்கு முன்பாக 2015 ஆண்டில் வந்த எல் நினோவின் போது 15 மில்லியன் டன் அளவிலான பயிர்கள் சேதமானதையும் அரிசி விலை 16% உயர்ந்ததையும் இங்கு நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதனால் அந்த காலகட்டத்தில் 60 மில்லியன் மக்களின் உணவு பாதுகாப்பு கேள்விக்குறியானது. எல் நினோ தெற்கு அலைவு ஒரு இயற்கை சுழற்சிதான் என்றாலும் காலநிலை மாற்றத்தால் வெப்ப காலகட்டமான எல் நினோ மற்றும் குளிர்காலகட்டமான லா நினா ஆகிய இரண்டிலுமே தீவிரத்தன்மை அதிகரிக்கும் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். ஆகவே இந்த எல் நினோ காலகட்டத்தின் பாதிப்புகளை நாம் காலநிலை மாற்றத்துடனும் பொருத்தி பார்க்கலாம். சென்ற ஆண்டு 783 மில்லியன் மக்கள் பசி கொடுமையால் துன்பத்திற்கு உள்ளானதாக ஐநா சபை அறிக்கை தெரிவித்திருக்கிறது. சென்ற ஆண்டு கோதுமையின் விலை 13 விழுக்காடும் சோளத்தின் விலை 9 விழுக்காடும் அதிகரித்துள்ளது. இந்த மாற்றங்களுக்கு 3 முக்கிய காரணிகளை விஞ்ஞானிகள் முன்வைக்கிறார்கள். போர், கோவிட் தொற்று, காலநிலை மாற்றம். குறிப்பாக உக்ரைன் மீதான ரஷ்யா படையெடுப்பால் பல உணவு தானியங்களின் விலை கணிசமாக உயர்ந்திருக்கிறது. ஏற்கனவே உணவு பாதுகாப்பின்மையால் வாடிக்கொண்டிருக்கும் உலகில் இப்போது எல் நினோவால் விவசாயத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல் கூடுதல் அச்சுறுத்தலாக மாறியிருக்கிறது. உலக அளவில் ஏற்றுமதியாகும் மொத்த அரிசியில் 40% இந்தியாவிலிருந்துதான் வருகிறது. இப்போது அரிசி உற்பத்திக்கு இந்தியா தடை விதித்திருப்பதால் உலக அளவில் அரிசி விலை நிலவரம் கடுமையாக பாதிக்கப்படும். ஏற்கனவே உற்பத்தியை முன்வைத்து கோதுமை ஏற்றுமதியையும் இந்தியா தடை செய்திருக்கிறது. சர்க்கரை ஏற்றுமதிக்கும் உச்சவரம்பு விதிக்கப்பட்டுள்ளது. இந்தியா விதித்துள்ள தடையின் எதிரொலியாக அமெரிக்கா போன்ற நாடுகளில் அரிசியின் விலை உயர்ந்துள்ளது. கோவிட் பெருந்தொற்று காலத்தில் அச்சம் காரணமாக பலரும் பொருட்களை வாங்கி குவித்தது பலருக்கும் நினைவிருக்கலாம். அமெரிக்காவில் பல கடைகளில் அதுதான் நடக்கிறது. சில கடைகளில் ஒருவர் இத்தனை கிலோ அரிசியை மட்டுமே வாங்கலாம் என்பது போன்ற உச்சவரம்புகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் விவசாய கூட்டமைப்பு அரிசியின்
பொருட்களின் விலை ஏற்கனவே உச்சத்தில் இருப்பதாக அறிவித்திருக்கிறது. கடந்த 11 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அரிசியின் விலை உயர்ந்திருப்பதாக இக்கூட்டமைப்பு தெரிவித்திருக்கிறது. இந்த சூழலில் இந்தியாவின் அறிவிப்பு உலகெங்கும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே சொல்லலாம். இது உலக அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் கட்டுப்பாடுகளை நீக்குமாறு இந்திய அரசிடம் கேட்க உள்ளோம் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் தலைமை பொருளாதார நிபுணர் பியர் ஒலிவியா குஹாஷன் தெரிவித்திருக்கிறார். காலநிலை மாற்றம் தீவிரமடையும் போது உணவு பாதுகாப்பில் இத்தகைய சிக்கல்கள் ஏற்படும் என்று வல்லுநர்கள் முன்பே கணித்திருக்கிறார்கள். அந்தந்த நாடுகளின் வளங்களின் தட்டுப்பாடு ஏற்படும் போது ஏற்றுமதி பாதிக்கப்பட்டு அதனால் உலக அளவில் பிரச்சினைகள் வரலாம் என்பது வல்லுநர்களின் யூகமாக இருந்தது. ஆனால் இது எங்கோ எதிர்காலத்தில் நடக்கவிருக்கும் நிகழ்வாக அல்லாமல் இப்போதே நிகழத் தொடங்கியிருப்பது பிரச்சினையின் தீவிரத்தை காட்டுகிறது.